கர்நாடக சட்டப்பேரவைக்குள் ஆபாச படம் பார்ப்பதற்காகவே தேர்தலில் வேட்பாளர்களாக களமிறங்கும் பாஜகவினர். பாஜகவினரின் ஆபாச படங்களை பார்த்து பதறிப்போன ராமனின் சீடன் அனுமன். ஓட்டுக்கு ரூபாய் 500 அப்படிங்கிற காலம் மாறி வீட்டுக்கு ஒரு வீடியோ அப்படின்னு கலக்கக்கூடிய பாஜகவினரின் தேர்தல் வியூகம். கர்நாடகாவில் நடக்கக்கூடிய தேர்தல் கூத்து. 18 வயது நிரம்பியோரை பார்த்து பாஜகவினர் புன்னகை. வேட்பாளர்கள் சிரித்தாலே பதறி ஓடக்கூடிய மக்கள். கர்நாடகா எலெக்ஷன் ரிப்போர்ட் அட் prasathsignature. உலகத்தில் எந்த நாட்டிலையும் நடக்காத கொடுமை நம்ம நாட்டில் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமான சில கள நிலவரங்களை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. கர்நாடகாவில் 10 மே எலெக்ஷன் நடக்குது இல்லையா. 13 வந்து வாக்குகள் எல்லாம் என்ன போகிறாங்க. அதுக்கு பெரிய அளவில் எலெக்ஷனுக்காக காங்கிரஸ், பாஜக, அதுக்கப்புறம் மதச்சார்பற்ற தனதாதளம் இவங்கெல்லாம் வேட்பாளர்களை களமிறக்கி ஓட்டு வேட்டலை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் காங்கிரஸ்லாம் வந்து நியாயமான கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி மக்கள்கிட்ட வந்து நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. இலவசங்களை வேளான்னு சொன்ன மோடி இலவசங்களை வாரி கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் அவரும் ஒரு சைடு வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பிரதமர் அப்படிங்கிற அடிப்படையில். சரி, நம்ம ஆட்சியை கைப்பற்றணும். ஆனால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜகவினர் என்னெல்லாம் கூத்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப சிரிப்பாக வந்து பெங்களூர்லேருந்து நம்மளுடைய நண்பர்கள்லாம் கால் பண்ணி இவங்களுக்கெல்லாம் நான் எப்படிப்பா ஓட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் புலம்புறாங்க அப்படிங்கிறதையும் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கோம். அந்த வகையில் கர்நாடகாவில் 6 கோடி பேர். கடைசியாக எடுத்த சாதிவாரியான கணக்கெடுக்கின் அடிப்படையில் தலித்துக்கள் 19.5% பேர், இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவங்க 16% பேர், லிங்காயத் சமூகத்தைச் சேர்ந்தவங்க 12% பேர், ஒகிலியா அவங்க சமூகத்தைச் சேர்ந்தவங்க 11% பேர், குருபர்கள் அப்படின்னு இப்போ இந்த லிங்காயத்துக்கும் ஒக்கிலியர்களுக்கும் வந்து இந்த 17% பிரித்து கொடுத்தாங்க இல்லையா, அதில் முஸ்லீம்களுக்கு கூட வந்து 4% கட் பண்ணாங்கல்ல பாஜகவினர். அப்படி பண்ணும்போது வந்து அதுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தவங்க தான் அந்த குருபர்கள். அவங்க 8% பேர் இருக்காங்க. இது தவிர்த்து பழங்குடியினர் 5% பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் மையமாக வச்சு தான் பாஜக மற்றும் காங்கிரஸ் மதச்சார்பற்ற தனதாதளம் கர்நாடக தேர்தல் களத்தில் குதிச்சிருக்கு. சரி, வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒகலியா, அதுக்கப்புறம் வந்து லிங்காயத் சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க. ஸோ அதில் வந்து எந்த விதமான சாதி தான் அந்த இடத்துல முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதில் மதத்தை மட்டும் பாஜகவினர் கலத்து விடுறாங்க. அதில் தான் முஸ்லீம்கள் 4% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அவங்களுக்கு கேன்சல் செய்யப்படுது. 16% ஓட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஈஸ்வரப்பா ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லியிருக்காரு. ஸோ முஸ்லீம்களை புறக்கணித்து விட்டு பாஜக எலெக்ஷனை சந்திக்குதுங்கிறது ஒரு விதமான செய்தி. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இந்த லிங்காயத் சமூகத்தைச் சேர்ந்தவங்களை மட்டும் வந்து கணக்கில் வச்சு காங்கிரஸ் வந்து 51+53 மொத்தம் வந்து 104 பேரோட வந்து களமிறக்குறாங்க எலெக்ஷனுக்கு. அதே மாதிரி பாஜகவை வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் லிங்காயத் சமூகத்தையும் மொத்தம் 68 பேர் வந்து களமிறங்குறாங்க. லிங்காயத் ஒக்கலியாவோட சேர்த்து பாஜக காங்கிரஸ் வந்து 104, லிங்காயத்தை மட்டும் மையமாக வச்சு பாஜக வந்து 68 பேரோட களமிறங்குறாங்க. காரணம் என்னென்னா, எடியூரப்பா வந்து லிங்காயத் சமூகத்தை சேர்ந்தவருங்கிறதுனால. சரி, இந்த எடியூரப்பா அவருடைய மகனும் அதுக்கடுத்து வந்து எலெக்ஷனில் வந்து போட்டியிடுறாங்கங்கிறதுலாம் இன்னொரு பக்கம். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவினருடைய பாலியல் சல்சா பார்ட்டி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கர்நாடகாவில் பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்ததுனால அங்கிருந்து ஜெகதீஷ் செட்டருக்கு என்ன மாதிரியான அச்சுறுத்தல் கொடுத்தாங்கன்னு தெரில. அது பாலியல் ரீதியான அச்சுறுத்தலா இல்லை அரசியல் ரீதியான அச்சுறுத்தலான்னு தெரில. ஜெகதீஷ் செட்டர் குடுக்குடுன்னு பாஜகவிலேருந்து ஓடி வந்து காங்கிரஸில் சேர்ந்துக்கிட்டார். அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா, பாஜகவினுடைய ஆட்சி தொடருமா இல்லை காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சி பிடிக்குமா, மதச்சார்பற்ற தனதாதளம் ஆட்சியை கைப்பற்றுமா. ஏன்னா மதச்சார்பற்ற தனதாதளத்தில் தேவகவுட பிரதமராக இருந்தவர், அதுக்கப்புறம் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய குமாரசாமியும் ஆட்சியில் இருந்தார். ஏகப்பட்ட பிரச்சனைகள்னால வந்து குமாரசாமியினுடைய மகனும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனில் போட்டியிடுறாங்க. கடைசி வாய்ப்பு என்னுடைய பேர் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவகவுட அழுது அழுது புலம்பி புலம்பி ஓட்டு சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மக்கள் வாக்கு சேகரி கொடுப்பாங்களா, ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறதையும் ஒரு க்வெஸ்சன் தான். ஸோ இப்படி அழுது வாக்கு சேகரிக்கிறாங்க மதச்சார்பற்ற தனதாதளம். காங்கிரஸ் வந்து தேர்தல் வாக்குறுதிகளில் மாநில கல்விக் கொள்கை புதுசாக ஒன்று உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மக்களுக்கு தேவையான விடயங்களையும் வச்சு காங்கிரஸ் வந்து முன்னிலைப்படுத்தி இது பண்ணுது. இன்னொரு பக்கம் வந்து பாஜக வந்து பார்த்திங்கன்னா
பாலியல் ரீதியாக பயங்கரமான திறமையான வேட்பாளர்கள் எல்லாத்துலேயுமே வந்து எப்படி சொல்கிறது, நான் எது இதுலலாம் திறமையானவன் அப்படிங்கிறத வந்து முன்னிலைப்படுத்தி வந்து ஒரு வேட்பாளர்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாக்கு கேட்பாங்க. ஆனால் பாஜக மட்டும்தான் பார்த்திங்கன்னா நான் வித்தியாசமான திறமை யாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓட்டு கேட்குறாங்க. ஸோ பாஜகவினரை பார்த்து வேட்பாளர்கள் எல்லாமே பதறி ஓடக்கூடிய நிலை தான். பிரதமர் வரும்போது வாகனத்தில் வரும்போது வந்து பேரணிக்காக கூடியிருந்தவங்க எல்லாருமே பாஜகவில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாத்தையும் மாற்றுங்கன்னு சொல்லிட்டு இருபுறமும் வந்து 23 கிலோமீட்டருக்கு மக்கள் நின்றுருக்காங்க. ஆனால் பூவை தூவுனதோட வேலை முடிஞ்சிருச்சு, மக்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்காம பாமா ஒரு வாட்டுக்கு நடந்து போயிட்டார். நடந்து போகலை. இப்போ நம்ம அத்வானி தான் வந்து ரத யாத்திரையெல்லாம் பெரிய அளவில் நடத்தினார். அதை ஃபாலோ பண்ணி அத்வானியை தூக்கி போட்டுட்டு நம்ம நரேந்திர மோடி உள்ளே வந்தவர். இப்போ அவரும் அதே ரத யாத்திரையை ஃபாலோ பண்ணி 23 கிலோமீட்டருக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பேரணியாக நகழக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது. ஆனால் சுற்றி இருந்தவங்க எல்லாமே பாஜக வேட்பாளர்களை மாற்றுங்க அப்படின்னு வைக்கக்கூடிய குரலை வந்து நரேந்திர மோடி கொண்டு போய் சேர்க்க முடியலைங்கிறது தான் பரிதாபமான பாஜகவினருடைய நிலையாக இருக்குது. இன்னும் பாஜகவினரை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்க உள்ளுக்குள்ளே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கேட்ட ஏடிஎம்கே பாஜக வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் உங்கள் கூட்டணியில் ஒருத்தங்களாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓ பன்னீர்செல்வம் விளையிடுறேன் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் இபிஎஸ் நேரடியாக போய் சிட்டிங்கில் உட்கார வச்சு எனக்கு சீட்டு கொடுக்கலாமே, 10 தொகுதியில் வந்து தமிழர்கள் இருக்காங்க, அதில் 2வது 3வது எங்களுக்கு பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து எப்பா பாலியல் ஜெல்சா பார்த்தீங்கன்னா சும்மா உனக்கெலாம் சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னே இபிஎஸ் பொங்கிட்டார். பொள்ளாச்சி சம்பவம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இல்லையா, பொள்ளாச்சியிலலாம் நாங்கள் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வீடியோ வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து 224 தொகுதியில் இத்தனை தொகுதி நிற்கிறீங்க நீங்கள், அப்போ வந்து உங்களுக்கு சளைச்சவங்க எந்த இடத்துலையும் நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே வந்து எந்த விதத்துலையும் சளைச்சது கிடையாது, பொள்ளாச்சி சம்பவமும் நாடறிஞ்ச விஷயம், அதெல்லாம் பார்த்து எங்களுக்கு ஒரு 2 தொகுதியாக கொடுங்கன்னு சொல்லும், இல்லைப்பா நீ வந்து கட்சி வேணுமா உனக்கு வந்து சீட்டு வேணுமா அப்படின்னு, இல்லை எனக்கு கட்சி தான் வேணும்னு சொன்னோடனே அவர் வந்து இபிஎஸ் ஒதுங்கி போயிட்டார். அதான் விஷயம். கடைசியில் வந்து தமிழருக்கு ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சீட்டு கொடுத்துருக்காங்களாம், அவரும் ஓரஞ்சாரமாக ஒரு இடத்துல வந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கர்நாடகா அப்படின்னு சொன்னாலே ஒன்று பெங்களூரு, இன்னொன்று வந்து மைசூர் பெரிய அளவில் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த மைசூர் சாண்டலில் சோப்பு அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிரபலமான ஒரு விஷயந்தான். அந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த மைசூர் சாண்டல் சோப்பு அப்படிங்கிறது 1918 அது உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ்காரங்க நிறையா பேர் வந்து அந்த சோப்பை பயன்படுத்தினாங்க. கடைசியில் வந்து மைசூரில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனமே, அரசு நிறுவனமே அதை எடுத்து நடத்துறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. அந்த வகையில் பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் சாண்டல் சோப்புக்கு உலக லெவலில் பெரிய அளவில் மார்க்கெட்டு. இதை பயன்படுத்தி பாஜக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய, ஏற்கனவே வந்து எம்எல்ஏவாக இருந்தார், அவர் வந்து பார்த்திங்கன்னா விருபசிப்பா அப்படிங்கிறவர் வந்து இந்த கேஎஸ்டிஎல் அப்படிம்பாங்க, அதாவது கர்நாடகா சோப் அண்டு டிட்டர்ஜென்ட் லிமிடெட், அந்த நிறுவனத்துக்கு அவர் தான் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் மாஜி தலைவரானார். ஏன் அப்படின்னா அவருடைய மகனையெல்லாம் அதுக்கப்புறம் கைது பண்ணாங்க. எதுக்கு வந்து நல்ல சோப்பு தானப்பா, எல்லாருக்கும் மடக்க மடக்க வந்து இருக்குமே, அந்த சோப்பை வந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனியில் இருக்கக்கூடியவங்களை எதுக்கு வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே அதில் நல்லா வாசனை வரக்கூடிய ஒரு திரவியங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு 40% வந்து இந்த வாசனை இல்லாத ஒரு விஷயங்களையும் அதன் மூலியமாக தயாரிக்கக்கூடிய எண்ணெய்கள்லையும் பெரிய அளவில் ஆட்டை போட்டவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் ஒரு புகார் இருந்தது. அந்த புகார் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் சாண்டில் ஸ்கேம் அப்படிங்கிற பேரிலேயே பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம். சோப்பினுடைய மூலப்பொருள் அதை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் மூலிமா அதன் மூலியம் எப்படிலாம் முறைகேடு பண்ணி 8 கோடி, மொத்தம் 6+2 8 கோடி வந்து லோக ஆயுக்தா நேரடியாக போய் விசாரணை நடத்தி அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஎஸ்டிஎல் தலைவர் பாஜக எம்எல்ஏ விருபசிப்பா அவருடைய மகன் வந்து 40 லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கும்போது பிடிச்சாங்க. இப்படி பாஜகவினர் வந்து சோப்புலையே பெரிய அளவில் ஊழல் பண்ணி மாட்டினவங்க தான் பாஜகவினர். அந்த வகையில் வீரப்பனைலாம் வந்து சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் பக்கம் பெரிய அளவில் பேசுகிறாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள்லாம் தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சு காட்டுக்குள்ளேயே வச்சு பார்த்திங்கன்னா கபலீகரம் பண்ணவர், அப்படிப்பட்டவர் வந்து சந்தன மரத்தை கடத்திட்டாருன்னு சொல்லிட்டு என்கவுண்டர் பண்ணாங்க. ஆனால் அதே சந்தன சோப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஊழல் பண்ணி அதில் வந்து கைது செய்யப்பட்டவங்க வந்து இன்னும் அரசால் தண்டிக்கப்படாமல் இருக்காங்கங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நாட்டில் ஒன்று அரசியல்வாதியாக இருக்கணும் போல், இல்லாட்டி காட்டுக்குள்ளே தலைமறைவாக இருக்கணும் போல், காட்டுக்குள்ளே இருக்கிறவன் நாட்டுக்குள்ளே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு என்கவுண்டர் தான் பரிசு. அதே நேரத்தில் ஒரு அரசியல்வாதி மக்களோடு சேர்ந்து எந்த வகையான தப்பும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஜனநாயகம். ஓகே, அடுத்து 2வது,
டெண்டர் ஊழல், பாஜகவினர் செய்யக்கூடிய டெண்டர் ஊழல் அப்படிங்கிறது, ஹாவேரி தொகுதி எம்எல்ஏ நேரு ஒலேக்கர் அப்படிங்கிறவர் வந்து பெரிய அளவில் அந்த டெண்டர் ஊழலுக்கு புகழ்பெற்ற ஒரு நபர். அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காசோல மோசடி, அந்த காசோல மோசடியில் வந்து பிஜேபி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய குமாரசாமிலாம் அதில் வந்து பெரிய அளவில், இந்த குமாரசாமி இல்லை, எங்கள் மதச்சார்பற்ற தரலாம் குமாரசாமி கிடையாது, இவர் பிஜேபி எம்எல்ஏவாக இருந்த குமாரசாமி, அவர் வந்து காசோலை மோசடியில் பெரிய அளவில் மாட்டினார், வழக்கு பதியப்பட்டுச்சு, குற்றவாளின்னு அறிவிச்சாங்க, அதுக்கப்புறம் கைது பண்ணாங்க, லாஸ்ட்டில் பெயில் மூலியமாக வெளில வந்தார். அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட பாஜகவினரை வந்து குற்றம் சுமத்துறதுக்காக பொதுமக்கள் வீதியில் நிற்கும் போது பிரதமர் வந்து மக்களை புறக்கணிச்சிட்டு அவர் வாட்டுக்கு வந்து அந்த பேரணியில் அவர் வாட்டு கலந்து பூவை மட்டும் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டே இருந்தாருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதுக்கப்புறம் பெங்களூர் ஐஎம்ஏ நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா 4,000 கோடி ரூபாய்க்கு வந்து ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் பிஜேபியினர் மேலே புகார் இருந்துச்சு. இவ்வளவு புகார்கள் இருந்தும் அலுவலகம் மூலிமா எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழுவை நேரடியாக போய் விசாரணை நடத்தி முகமது மன்சூர் கான் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா 4.5 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கும் போது கைது செஞ்சாங்க. எல்லாமே பாஜகவினர் தான் அப்படிங்கிறத பட்டவர்த்தமாக வந்து சமூக ஊடகங்கள் மூலியமாகவும் நம்ம செய்தி சேனல்கள் மூலியமாகவும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச உண்மை தான். கர்நாடகா எலெக்ஷனில் மக்களுக்கு அப்படி தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான், ஏன்னா யாருக்கு ஓட்டு போகிறது, எவன் நல்லவன் எவன் கெட்டவனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாக இருக்கும்போது சாதி மட்டும்தான் அங்கே ஓட்டை வந்து பிரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரி, இதெல்லாம் ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வாப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. ஐ எம் வேணுகோபால் ஃப்ரம் டைடல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பொல்லாதவன் படத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கும்ல, அது மாதிரி இந்த 40% ஊழல் பண்ணக்கூடியவங்க தான் 40% ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினருக்கு கர்நாடகாவில் பெரிய அளவில் பேரே வந்துருச்சு. பசவராஜ் பொம்மை வந்து இருக்கார் இல்லையா, அதாவது 2018 எலெக்ஷன் நடந்துச்சு, அதில் வந்து காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா 104 தொகுதியில் வின்னாச்சு, அதுக்கப்புறம் பாஜக 104, காங்கிரஸ் 78, பாஜக வந்து பார்த்திங்கன்னா 38. அதுக்கப்புறம் இவங்க பாஜகவும் வந்து பெரும்பான்மை இல்லைங்கிறதுனால காங்கிரஸும் பாஜகவும் சேர்ந்து ஆட்சி பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்சியை கவிச்சு விட்டு எப்பயும் போல் பாஜக வந்து வேட்பாளர்களை விலை கொடுத்து வாங்கி, எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கி, அவங்களுடைய ஆளாக இருக்கக்கூடிய யார், பசவராஜ் பொம்மை இருந்தார். இப்போ அவருக்கு அவருக்குன்னு அவரோட ஃபோட்டோவை போட்டு பேடிஎம் சொல்லிட்டு போட்டு ஒட்டிடுறாங்க. அந்த அந்த பேடிஎம்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீ காசு போகணும், இதான் வேலை மக்களுக்கு. ஸோ ஓட்டு போடுறது ஒரு பக்கம் அப்படிங்கிறது தாண்டி, ஓட்டு போட்டுட்டு நீ காசு வாங்கிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த மக்கள் வந்து டைரெக்டாக பசவராஜ் பொம்மைக்கு பேடிஎம்மில் காசு போட்டு விடுறது தான். அப்போது ஐ எம் டைடல் பார்க், ஐ எம் வேணுகோபால் ஃப்ரம் டைடல் பார்க்குங்கிற கதையாக தொடர்ந்து பசவராஜ் பொம்மையினுடைய ஆட்சியில் நடந்த கூத்துக்கள்லாம் ஏராளம். அதெல்லாம் பாஜகவினர் வந்து தொடர்ந்து வந்து பார்த்தாலுமே அதை விட பெரிய சம்பவங்கள்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம், இப்போ இதெல்லாம் என்ன சுஜிபி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 2018 கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் எதிரொலித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் பாஜகவினர் பெரிய அளவில் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு காரணமாக இருந்தது. 2012 கர்நாடக சட்டப்பேரவைக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து ஆபாச படம் பார்த்த கேஸில் வந்து மாட்டினாங்க லட்சுமண் சாவடி அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ, அதுக்கப்புறம் பட்டீல் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ, இந்த ரெண்டு பேருமே உட்காந்து கர்நாடக எலெக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சு அதில் வந்து ஜெயிச்சிட்டாங்க, போய் சட்டப்பேரவைக்குள்ளே உட்காந்துருக்காங்க, மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்போ உட்காந்து வந்து இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பிட்டு படம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு சிந்தனையுடையவங்க அந்த இடத்துல இருந்து மக்கள் சார்ந்த ஒரு விஷயங்கள் பேசக்கூடிய இடத்துல வந்து தன்னுடைய சொந்த காரியங்களை உட்காந்து அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் சமூகத்துக்கே வந்து பெரிய அளவில் சிரிப்பலை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை எப்படி நம்ம இந்த பக்கம் வந்து நம்ம கேட்டி ராகவன் மாதிரி, நம்ம பாஜகவினுடைய கேட்டி ராகவன் மாதிரி அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான விரும்பிகள் எல்லாமே கர்நாடகாவில் வந்து இருந்திருக்காங்க. பெங்களூரில் வந்து அது பெரிய அளவில் பேசுபொருளாக மாறுறது, இன்னமும் நம்முடைய நண்பர்கள் நகைப்புக்குரிய வகையில் நிறையா விஷயங்களை சொல்லும்போது அந்த சிரிப்பூட்டக்கூடிய ஒரு விடயமாகவே அது மாறிப்போச்சு. பாஜகவினர்னாலே அவனை பார்த்தாலே சிரிக்கிற மாதிரி இருக்குது. பாஜகக்காரங்க வந்து ஓட்டு கேட்க வரும்போது சிரித்தாங்கன்னா பார்த்து பதறாங்களா மக்கள், ஏதோ வித்தியாசமாக சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்படி சொல்கிறது, அவங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு, அப்படிப்பட்டவங்களுக்கே வந்து 2018 சீட்டு வேற கொடுத்தாங்க பாஜகவினர். அப்போ வந்து ஓட்டு கேட்டு வர்றாங்க, ஓட்டு கேட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இவன் அந்த வீடியோவில் பார்த்தமே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இப்போ வீடியோன்னா சொல்கிற அது என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபாச படம் பார்த்தது ஒரு பக்கம், ஆபாச படத்துலேயே நடிச்சிருக்காங்க பாஜகவினர், அதுதான் அதில் பெரிய விஷயம். அது எப்போ நடந்துச்சு அப்படின்னா, நம்ம எடியூரப்பா இருக்கார்ல கர்நாடக பாஜகவினுடைய முன்னாடி வந்து முதல்வராகலாம் இருந்தார், அதுக்கப்புறம் அந்த முதல்வர் பதவியின் லாய்க்கலன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவை சேர்ந்த 6 பேர் அந்த ஆபாச படத்துலேயே நடிச்சிருக்காங்களாம்.
என்னப்பா பாடம் பணமாக பார்த்தாங்கன்னு சொன்னால் இப்போ நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிற அப்படின்னா அவங்க பாஜகக்காரங்க 6 பேர் ஆபாச படத்துலேயும் நடிச்சிருக்காங்க. கர்நாடக எலெக்ஷனில் அது பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்குங்கிறாங்க. ஸோ எலெக்ஷனில் ஓட்டு கேட்டு போகும்போது ஏப்பா நீ இந்த அந்த படத்தில் நடித்தவன் தானே நீ அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து பாஜகவினர் அந்தளவுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஆளுகளாக மாறிட்டாங்க. எப்படி வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சு ஒருத்தவங்க ஃபெமிலியர் ஆவாங்களோ, நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டி கொடுத்து பெரியாளானக்கூடிய நாம் தமிழர் கட்சி மாதிரி அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வந்து ஆபாச படம் நடித்தே ஒருத்தவங்க ஃபெமிலியர் ஆகிருக்காங்க. அப்பா அப்போ ஃபெமிலியர் ஆகிட்டான், அவனை தூக்கிப்படுறா வேட்பாளராக அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினராக வேட்பாளர்கள்லாம் போட்டிருக்காங்க. எடியூரப்பாவும் பார்த்திங்கன்னா அந்த பாலியல் புகாரில் சிக்கி அவரோட வீட்டிலேருந்து ஏகப்பட்ட ஆபாச வீடியோக்கள்லாம் வந்து எடுத்தாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை வந்து சண்டை போட்டு வந்து வாங்கின வரலாறுகளும் இருக்குது. இப்படி வந்து பாஜகவினருக்கு ஆபாச வீடியோக்களுக்கும் பெரிய அளவில் தொடர்பு இருக்குது கர்நாடகாவில். அதுக்கப்புறம் இந்த விஷயம் யார் மூலியமாக வெளியில் வந்துச்சு அப்படின்னா பல்லாரி மாவட்டத்தை சேர்ந்த ராஜசேகர் முலாலி அப்படிங்கிற ஒருத்தர் மூலியமாக தான் அந்த விஷயம்லாம் வெளியில் வருது. என்கிட்ட வந்து பாஜக அமைச்சர்கள் உள்ளிட்ட 19 பேரோட வீடியோ இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். என்னது ஆபாச வீடியோ அவ்வளோ இருக்கா, எப்பப்பா வெளியிடுவேன்னு மக்கள் எல்லாருமே சோசியல் மீடியாவில் கேட்க ஆரம்பித்தாங்க. உடனே வந்து எப்போ வெளியிடணுமோ அப்போ வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னார். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் போய் 6 பேர் கேஸ் போட்ட நிகழ்வுகள்லாம் இருக்குது. என் வீடியோவை எப்படி இருந்தாலும் வெளியிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் வந்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டின வரலாறுலாம் இருக்குது. மக்களுக்காக பாடுபடக்கூடிய அரசியல்வாதிகள் மத்தியில் ஒரு காலகட்டத்தில் அப்படி தான் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போராடக்கூடிய அரசியல்வாதிகள் கர்நாடக பாஜகவினராக இருக்காங்க. நம்முடைய பொள்ளாச்சி சம்பவத்துக்கெல்லாம் டஃப் கொடுக்கக்கூடிய வகையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் வேறு மாதிரி எங்கள் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாஜகவினருடைய அந்த ஆபாச வீடியோக்கள் அப்படிங்கிறது கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் மக்களை வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு கேட்டு வரும்போது ஓடி ஒழியக்கூடிய நிலைமையில் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து பூத் கமிட்டியில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், மக்களை வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க. வந்து பார்த்து ஏன்னா படித்தவங்க மக்கள்லாம் நிறையா பேர் பெங்களூரில் இருக்காங்க, முக்கியமாக தமிழர்கள் 10 தொகுதியில் இருக்கீங்க, உங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ. இந்த 10 தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஓட்டு போடும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து ஓட்டு போடுங்க. பாஜக அப்படிங்கிறத விட அந்த பாலியல் சல்சா பார்ட்டி அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பெரிய அளவில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓட்டு போடக்கூடிய மக்களே உஷாராக இருங்க, தப்பிச்சு பிழைச்சிக்கோங்க, யாருக்கு வாக்கு அளிக்கணும் அப்படிங்கிறத சிந்திச்சு முடிவிடுங்க. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.